உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நீ தனி கொடுத்துற போனாலும் நான் இவளை மன்னிச்சு ஏத்துப்பேன்னு நீ நினைச்சு கூட பார்க்காத. அது என்னைக்குமே நடக்காது. முள்ள முள்ளால எடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு என்னை இன்னும் அதிகமா குத்தி காயப்படுத்திட்டீங்க. இதுக்கு மேல இவளை நான் மன்னிச்சு என் வீட்டுக்குள்ள சேர்த்துப்பேன் மட்டும் எதிர்பார்க்காதீங்க. அதனால இவளோட உன் இஷ்டத்துக்கு தனியா வாழ்ந்துக்கன்னு சொல்லி இந்த குடும்பத்தை விட்டு அனுப்பவும் மாட்டேன். அது என்னால முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் என்னைக்கும் ஒன்னாதான் இருக்கணும். சரஸ்வதி, இப்படி சொன்னா எப்படி? ஏதாவது ஒரு வாய்ப்பாத உங்களுக்கு கொடுக்கலாம் இல்ல? தனியா குடித்தனமும் பண்ணக்கூடாது, புகழும் பிரிஞ்சு போக கூடாதுன்னு சொன்னா அப்புறம் இந்த பிரச்சனைக்கு என்னதாமா தீர்வு? ஏ ஏ என்னது, இவ்வளவு நேரம் நான் பேசுறது உங்களுக்கு புரியலையா? இந்த பிரச்சனைக்கு முடிவு வேணும்னா நிக்கிறாரு, கூப்பிடுவீங்களே சம்பந்தின்னு கேளுங்க. இவரை கேளுங்க. இவர் இஷ்டத்துக்கு இவர் பொண்ண கூட்டிட்டு போயிடுவாராமா? நான் போய் திரும்ப கூட்டிட்டு வரணுமாமா? அப்படின்னா அந்த முடிவை இந்த முறையும் அவரையும் எடுக்க சொல்லுங்க. என்ன சம்பந்தியம்மா? அப்ப என்ன சொல்ல வரீங்க அத்தை? நீங்க கீழ இறங்கி வர முடியாது, எங்க அப்பா தான் இறங்கி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்களா? ஓ, முடியாது இல்ல, முடியாது இல்ல, அந்த அளவுக்கு கௌரவம் தடுக்குது இல்ல. அதே மாதிரி நான் ஏன் என் கௌரவத்தை விட்டு கொடுத்து உன்னை மன்னிச்சு ஏத்துக்கணும்? அதுக்கு ஒரு சரியான காரணத்தை சொல்லு. என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டினாங்கிறத தாண்டி, அதான சொல்ல போற, அதை தாண்டி என் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. ஆனா எப்ப நீ என் புகழை என் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்கு துணிஞ்சியோ அப்பவே அந்த தகுதியை நீ இழந்துட்ட. இத பாரு புகழ், உனக்கு அம்மா முக்கியம் இல்லைன்னு நீ கல்யாணத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் திரும்ப திரும்ப நீ செஞ்சு காட்டிட்டு தான்ப்பா இருக்க. ஆனாலும் உன்னை நான் இன்னும் என் பிள்ளைய தாண்ட நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி உனக்கு நான் அம்மாங்கிற நினப்பும் உன்னை நான் வளர்த்த வளர்ப்பும் உன் மனசுல இருந்தா இப்பவே நீ கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. மா, என்னமா பேசுறீங்க? நீ தப்பே செஞ்சிருந்தாலும் உன்னை என்னால வெறுத்து ஒதுக்க முடியாதுரா. உன்னை நான் எப்பவும் மன்னிச்சு ஏத்துப்பேன். ஆனா அதுக்காக இவ செஞ்ச தப்ப ஒரு நாளும் மன்னிக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. உனக்கு கடைசியா மறுபடியும் ஒரு வாய்ப்பு தரேன். நான் தான் முக்கியன்னா கிளம்பி வீட்டுக்கு வா. நீ மட்டும், நீ மட்டுமே வா. இல்ல என்னை விட இவளும் உன் மாமனார் தான் முக்கியம்னா இருந்துக்க. உன்னை நான் என் பிள்ளையே இல்லைன்னு தலை முழுகிறேன். எப்படி பேசுறீங்க சரஸ்வதி? என்ன வார்த்தை பேசுற? புகழ பார்த்து இப்படி சொல்லுவேன்னு கனவு கூட நான் கனவு கூட கண்டதில்லம்மா. நான் கூட நினைச்சு பார்க்கலீங்க, நினைச்சு பார்க்கல, நான் நினைச்சு பார்க்கலடா. ஆனா என்ன அப்படி சொல்ல வச்சது நீங்க எல்லாரும் சேர்ந்துதான்.
என் பேச்ச மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த என் பையனை இன்னைக்கு நானே முக்கிய இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. வேற நான் என்ன பேசணும்னு எல்லாரும் நினைக்கிறீங்க? என்ன சொன்னது காதல விழுந்துச்சுல்ல? அரை மணி நேரம், இன்னும் அரை மணி நேரம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ வீட்டுக்கு வர்ற. அப்படி இல்லைன்னா இனிமே நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் உனக்கு அம்மாவும் இல்லை. என்னம்மா பேசுறீங்க? போதும்டா, போதும். இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லவே எனக்கு வாய் வரமாட்டேங்குது. அப்படி இருக்கிற என்ன, அந்த முடிவை நான் சொன்னேனே, அந்த முடிவை எடுக்க வச்சிடாத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா முக்கியம்னா கிளம்பி வா. சரஸ்வதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தயவு செஞ்சு யார் சொல்றதையும் நான் கேட்கறதா இல்ல. இல்ல, இதுக்கு மேல இந்த இடத்துல நிக்கிறதுக்கே எனக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற என் குடும்பம் நினைக்கிற யாருமே இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இப்பவே கிளம்பி என் கூட வரணும். அப்படி இல்லைன்னா இவனுக்கு நான் என்ன சொன்னோ அதேதான் உங்க எல்லாருக்கும். புரிஞ்சதில்ல? அதேதான் உங்க எல்லாருக்கும். முடிவு பண்ணிக்கோங்க. சரஸ்வதி, பாட்டி போறாங்க, வாங்கம்மா போலாம். இருடி, நமக்கு இங்க வேலை இருக்கு. அம்மாவுக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டல்ல, அவங்க அவ்வளவு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் எப்படிடா உன்னால இங்கே நிக்க முடியுது? நீ எல்லாம் ஒரு புள்ளையா? உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையோ? அம்மாவை எப்ப பார்த்தாலும் தூண்டி விட்டு தூண்டி விட்டு என் வாழ்க்கையை நாசமாக்குனதே நீதான்க்கா. ஏண்டா, தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என் மேல பழி போடுறியா? யாருங்க தப்பு பண்ணது? வாழ வேண்டிய பிள்ளைங்களை இப்படி ஏத்துக்க மாட்டேன்னு பிரிச்சு வச்சு தப்பு பண்ணது நீங்களா இல்ல நானா? என் பொண்ணுக்கு நான் நினைச்ச மாதிரி கல்யாணம் நடந்திருந்தா இந்த பிரச்சனைய வந்திருக்காது. நான் அதுக்காக மாப்பிள்ளைய நான் குறை சொல்ல வரல. என் எதிர்பார்ப்ப தாண்டி என் பொண்ணோட வாழ்க்கைக்கு கிடைச்ச வரம் அவரு. அவ பிறந்த வீட்டுல இருந்த அதே மாதிரி அவ போற புகுந்து விடும் அப்படி இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க அங்க இருந்துகிட்டு தேல் மாதிரி என் பொண்ண வார்த்தையால கொட்டிக்கிட்டே இருந்தீங்க. எங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அம்மா பாத்தியா என்ன சொல்றாருன்னு? அது எங்க பாட்டி வீடு, அங்க நாங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. விட்ட உங்க பொண்ணு வாழறதுக்காக எங்களை அங்க இருந்து வெளியில போக சொல்வீங்க போல இருக்கே. ஆமா வெண்ணிலா, இங்க நடக்கறதெல்லாம் பாக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் வீட்டு விட்டு போயிட்டா நல்லா இருக்கும் தான் தோணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க புகழ். எத்தனை நாள் தான் பொறுமையா இருக்கிறது? எப்ப பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள்ட்ட எப்படி பொறுமையா இருக்கிறது? துபார், உன் பொண்ணை என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணு ஆசைப்பட்டதே கிடையாது, அதான் உண்மை. அது புரியாம அம்மா தான் இருக்காங்கன்னா உனக்கு புரியலையா? நீங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டீங்கிறதுக்காக ஏன் ஏன் என் வாழ்க்கைய நாசம் பண்றீங்க? எனக்கு தான் கல்யாணம் அடிச்சுல, விட்டு போக வேண்டியதானே? அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கல்ல? கூட பிறந்த அக்கா உங்களை பார்த்து உங்க தம்பியே இப்படி சொல்றாருன்னா நீங்க அவர் மனசை எவ்வளவு நோகடிச்சிருப்பீங்க? என்கிட்ட இருந்து புகழ பிரிச்சு வெண்ணிலாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான் நீங்க அத்தைக்கு பின்னாடி இவ்வளவு வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா புகழுக்கே அதுல விருப்பம் இல்லைன்னு உங்க ரெண்டு பேருக்கும் ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஏய், என்ன விட்ட ஓவரா பேசிக்கிட்டே இருக்க? நீ செஞ்ச தப்ப மறைக்க
எங்க மேல பழி போட்டுட்டு இருக்கியா? நல்லா இருந்த குடும்பத்துல குறுக்க போந்து குட்டையை குழப்பினது நீ. குழம்பட குட்டையில மீனை பிடிக்கிற மாதிரி எங்க வீட்டு பையனை நைஸா பிரிச்சு கொண்டு போக பார்த்துட்டு இப்ப நாங்க என்னமா தப்பு பண்ண மாதிரி எங்க கிட்டே எகிற? என்னக்கா பேசுறீங்க? அருவியும் புகழும் பாவம்க்கா. ஏய், நீ யாரு? இவளோட ஃப்ரெண்டு தானே? பால் காய்ச்சற ஃபங்க்ஷனுக்கு வந்தோமா, பாலை குடிச்சோமா, கிளம்பினோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எங்க குடும்ப விஷயத்துல தலையிட்ட நடக்கிறதே வேற. மரியாதையா பேசுங்க. அவ என் ஃப்ரெண்டு. என்னடி, எங்க அம்மாவோட வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுக்காம நீ உன் இஷ்டத்துக்கு நடந்துக்குவ? நான் உன் ஃப்ரெண்ட மரியாதை இல்லாம பேசினா உனக்கு அப்படியே கோவம் வருதா? எல்லாமே போய் ஒண்ணுமே இல்லாம வாழும் போதே உனக்கு திமிர் அடங்கல? நீ எல்லாம் நடு ரோட்ல நின்னா கூட உனக்கு புத்தி வராது. கவலைப்படாத, உங்க அப்பா உன்னை வளர்த்த வளர்ப்புக்கு சீக்கிரமா நீ தெருவுக்கு வரதான் போற. நீ மட்டும் இல்ல, உன் கூட சேர்ந்து உன் அப்பனும் தெருவுக்கு வரதான் போறான். பாருங்க, இன்னொரு வார்த்தை எங்க அப்பாவை அவன் இவன் சொன்னீங்க, உங்களுக்கு மரியாதை இருக்காது, அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. என்னடி, ஏன் முன்னாடியே கை நீட்டி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? திருட்டுத்தனமா தாலியை கட்டிக்கிட்டு வந்த உனக்கு என்னடி திமிரு? யார் அசிங்கப்பட்டு போவா உன்ன? என்ன என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு மேல கை வைக்கிற? வெளியே போ. நீ எல்லாம் ஒரு தம்பியா? கூட பிறந்த அக்காவ கீழே தள்ளுறாங்க, அத பார்த்துட்டோம் வாய மூடிக்கிட்டு மலை மாதிரி அமைதியா நிக்கிறியடா? ஏன் அம்மா இப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் உங்களுக்கு பரவாயில்ல? உங்களுக்கு இப்ப இவங்க தான் முக்கியமா போயிட்டாங்களா? என் அம்மாவை கீழே தள்ளி விடுறாரு, நீங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க. இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? இந்த பாருமா, உங்க அம்மாவை நான் தள்ளி விடல, என் பொண்ணு அடிக்க வரும்போது தடுத்தேன், அவ்வளவுதான். வெறும் கூத்தடிச்சு உசு பேத்துற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். ஓ, தடுத்ததுக்கே எங்க அம்மா கீழே விழுந்துட்டாங்களா? அப்ப அடிக்கணும்னு நினைச்சா கொலை பண்ணிடுவீங்கல்ல? போதும் வேணிலா, இதுக்கு மேல இங்க நின்னு பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நீ சொன்னதை நானே செஞ்சிருவேன். இங்க ரெண்டு பேரும் சாவடிச்சுடு, அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருப்பீங்கல்ல? இத பாருங்க, சும்மா தேவலாம கலாட்டா பண்ணி பிரச்சனையை பெருசுபடுத்திட்டு இருக்காதீங்க. ஏய், இதுக்கு மேல என்னடி பெருசாக்க வேண்டியது இருக்கு? எப்ப எங்க அம்மாவை நீ அசிங்கப்படுத்துற மாதிரி இவன் கூட நீ தனி கொடுத்தன வந்தியோ, அப்பவே உன் கதை முடிஞ்சு போச்சு. இதுல என்னையும் உங்க அப்பா தள்ளி விட்டு அவமானப்படுத்தினார்ல? இப்ப சொல்றேன்டி, சவாலாவே சொல்றேன், நான் இருக்கிற வரைக்கும் உன்னால அந்த வீட்டுல காலடி கூட எடுத்து வைக்க முடியாதுடி. தனி கொடுத்தன போகணும்னு ஆசைப்பட்டல, காலம் பூரா உன்னை தனியாவே உட்கார வைக்கிறேன். அப்படி நான் பண்ணல, நான் சரஸ்வதி அம்மாவோட பொண்ணு நீலவேணி இல்லடி, பவனிலா. அக்காவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல? அத்தை, நடந்ததெல்லாம் ஒன்னும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க.
நாங்க ஒண்ணும் இத வேணும்னே செய்யலத்த. ஆமா அத்த, புகழ் தம்பி ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறாருன்னு தான் நாங்க எல்லாரும் போனோம். என்ன சொன்ன, என்ன சொன்ன? புகழ் புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறானா? அப்போ அவ இந்த வீட்ல இருந்து பிரிஞ்சு போறதுல உங்களுக்கு எல்லாம் எந்த வருத்தமும் இல்ல அப்படித்தானே? ஐயோ அம்மா, லக்ஷ்மி அந்த அர்த்தத்துல சொல்லமா? பின்ன வேற எந்த அர்த்தத்துல சொன்னா போதும்? நான் லக்ஷ்மிக்கு மட்டும் சொல்லல, எனக்கு தெரியாம அங்க போன எல்லாருக்கும் தான் சொல்றேன். பொண்ணுமே இல்லாம இருந்த இந்த குடும்பத்தை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சா நீங்க எல்லாருமா சேர்ந்து திரும்ப அது ஒண்ணும் இல்லாம ஆக்குற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. ஆனா அந்த வருத்தம் கொஞ்சம் கூட மனசுல இல்லாம என்ன வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும். அப்போ இதா நீங்க எல்லாரும் எனக்கு கொடுக்கற மரியாதை. ஐயோ இல்லத்த, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பேசாத, எனக்கு கெட்ட கோபம் வர சொல்லிட்டேந்து. உன்னையும் லக்ஷ்மியையும் என் சொந்த பொண்ணுங்க மாதிரி தானே நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். எப்படி எப்படி உங்களால பொய் சொல்லிட்டு போக முடிஞ்சது? இல்ல அம்மா தானே தைரியமா பொய் சொல்லிட்டு போலான்னு உங்க புருஷனுங்க சொல்லி கொடுத்தானுங்களோ? என்னம்மா இப்படி பேசுறீங்க? நாங்க புகழுக்காக தான் அப்படி பொய் சொல்லிட்டு போனோம். உண்மையை சொல்லியிருந்தா நீங்க கண்டிப்பா விட்டுருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். தெரியும்ல, தெரியும்ல. அப்ப அதையும் மீறி போனா என்ன அர்த்தம்? அம்மா சொல்றதெல்லாம் அப்படியே கேட்க முடியாது. நாங்கெல்லாம் இப்ப பெரிய மனுஷங்களா ஆயிட்டோம்னு சொல்லாம சொல்றீங்க எனக்கு. சரஸ்வதி, அவங்களையே திட்டுற, நான் தான் தனி குடித்தனம் போறதுக்கு ஏற்பாடே பண்ண, நான் தான் அருவியோட வீட்டில் போய் பேசின, நான் தான் இவங்க எல்லாரையும் பொய் சொல்ல சொன்ன, நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு. ஓ, வீட்டுக்கு பெரிய மனுஷன்ல, அதான் பசங்க மேல பழி விழுந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் உங்க மேல தாங்கிக்கிறீங்க. ஆனா இப்ப நீங்க நடந்துகிட்டது கொஞ்சமாவது பெரிய மனுஷத்தனமா இருந்துச்சா சொல்லுங்க. இத வேற இந்த யோசனைய வேற யார் சொல்லி இருந்தாலும் என்னால தாங்கி இருக்க முடியாதுங்க. ஆனா இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்து என் மனசுல என்ன இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நீங்களே எப்படிங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், புகழ் இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போறதுல எப்படி எனக்கு மட்டும்தான் வருத்தமா? இங்க உங்க யாருக்குமே வருத்தமே இல்லையா? எல்லாரும் சந்தோஷமா போய் பாலெல்லாம் காய்ச்சிட்டு வந்திருக்கீங்க. அப்படியே நம்ம ஈஸ்வரனையும் லக்ஷ்மியும் தனி கொடுத்தனம் போக சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் தனி கொடுத்தனம் போக சொல்லிடுங்க. அவங்க அவங்க தனித்தனியா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போட்டோம். நாங்க என்னைக்குமே உங்களை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டோமா? ஏமா இப்படி பேசுறீங்க? ஐயோ, இனிமே உங்க யாரையும் நான் நம்புறதா இல்லப்பா. நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை காலில் போட்டு நசுக்கிட்டு தானே இதோ எல்லாரும் கிளம்பி அங்க போயிட்டு வந்திருக்கீங்க. இனிமே உங்க யாரையும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்லை. நீங்க சொல்றது எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பி நம்பிய ஏன் இன்னைக்கு காலையில கூட போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க? அதையும் நான் நம்புறேனே முட்டாள் மாதிரி. அதான் நான் செஞ்ச தப்பு. சரஸ்வதி, கோபப்படாம கொஞ்சம் நிதானமா இருமா. எப்படிங்க, எப்படி எப்படி நிதானமா? நடந்ததெல்லாம் பார்த்து மனசு கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. இதுல
நீங்க சொல்ற மாதிரி நிதானமா நீங்க சொல்றது எல்லாம் கேட்டுட்டு இருக்க சொல்றீங்களா? உங்களை சொல்லி ஒண்ணு ஆக போறதில்ல. தனி குடுத்தனம் போன்னு என்னதான் நீங்க சொல்லி இருந்தாலும் அவனுக்கு அம்மா மேல பாச இருந்திருந்தா நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு புகழ் சொல்லி இருக்கணும். ஆனா அவனுக்கு தான் என்ன விட, இப்ப வந்து அருவிதான் பெருசா போயிட்டல்ல. இல்ல சரஸ்வதி, புகழ் அப்படியெல்லாம் நினைக்கிறவனே இல்ல. நான் இந்த விஷயத்தை அவங்கிட்ட சொன்ன போது அவன் ரொம்பவே தயங்கனா. நான் தான் அவங்ககிட்ட பேசி சமாதானம் பண்ணி அவனை சம்மதிக்க வச்சேன். புகழும் அருவியும் தனி குடித்தனம் போனா இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க ரெண்டு பேரையும் நீ ஏத்துப்பேன்னு நாங்க எல்லாருமே நினைச்சோம். இல்லனா நாங்க எல்லாரும் தெரிஞ்சே உன் மனசை காயப்படுத்துவோமா சொல்லு. என்ன எப்படி காயப்படுத்துவோமா? அதான் பண்ணிட்டீங்களே நீங்க. இன்னும் என்ன பெருசா காயப்படுத்துறதுக்கு இருக்கு? அப்படிலாம் பேசாதீங்கம்மா. போதும் போதும், யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பேச வேண்டியது புகழ். அவனுக்கு ஏ மேல பாசம் இருந்தா அவன் வந்து பேசட்டும்.